வணக்கம் நேர்களே, உலக இஸ்லாமியர்கள் அனைவருக்கும் பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வெல்கம் டு மை சேனல் இன்றைய தகவல். இன்றைய தகவல் பகுதியில் பக்ரீத்தின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். உலக அளவில் இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படும் முக்கிய பண்டிகை பக்ரீத் ஆகும். இறை தூதர் இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் இஸ்லாமியர் நாட்காட்டியின் 12வது மாதமான துல் ஹஜ் மாதம் 10ஆம் நாள் இது கொண்டாடப்படுகிறது. பக்ரீத் அப்படின்னா புத்தாடை அணிந்து மாமிச உணர்வுகளை பகிர்ந்து தொழுக செய்து கொண்டாடுவாங்க, இதுதாங்க நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு தியாக வரலாறு இருக்குதுங்க. இப்ராஹிம் ஒரு இறை தூதர், அவருக்கு 2 மனைவிகள், ஆனால் குழந்தையே இல்லைங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு கடவுளின் கிருபையால் அவருக்கு ஒரு ஆண்மகர் பிறக்கிறாருங்க. அவர் பேர் நபி இஸ்மாயில். இவர்களது வாழ்க்கை நல்லபடியாக போகுதுங்க. இஸ்மாயில் பாலிய பருவம் அடையும் போது இப்ராஹிமுக்கு ஒரு கனவு வருதுங்க. தன்னுடைய மகனை தானே இறைவனுக்கு பலி கொடுப்பது போன்ற கனவு தான் அது. இதனால் நபி ரொம்ப கவலையில் இருக்கிறாருங்க. தான் கண்ட கனவை இப்ராஹிம் நபி தன்னுடைய அன்பு மகனிடம் சொல்கிறாருங்க. இறை பற்றில் அளப்பெரிய நம்பிக்கையை கொண்டிருந்த இப்ராஹிம் நபிக்கு பிறந்த பிள்ளை தந்தையவர் கருத்துக்கு மாறாக செயல்பட வாய்ப்பில்லையேங்க. கனவில் வந்த இறை கட்டளையை உடனே நிறைவேற்றுங்கள் தந்தையே என்று சொல்கிறாருங்க. மகன் பாசத்தில் தன் தந்தை கடமையை செய்யாமல் தவறிடுவாரோ என்று நினைத்து தந்தையின் கண்களை துணிகளால் கட்டி கையில் கோடாரியை எடுத்து அவரே கொடுக்கிறாருங்க. ஒரு சத்தம் எழுகிறது. சிப்ரேயில் எனப்படும் வானவரை அனுப்பி இறைவன் அல்லா அந்த பலியை தடுத்து நிறுத்துறாருங்க. மேலும் அங்கே ஒரு ஆட்டை இறக்கி இஸ்மாயிலுக்கு பதில் அந்த ஆட்டை அறுத்து பலியிடுமாறு கட்டளையிட்டாருங்க. இந்த நபி இஸ்மாயில் உயிரை பலி கொடுக்க துணிந்த அந்த தந்தையின் தியாகத்தை புகழ்ந்தும் தியாகத்தை உணர்ந்து தந்தையை பாசத்தால் மறுத்து விடுவாரோ என்ற எண்ணத்தில் அதற்கான மாற்று வழியினையும் கண்டெடுத்து அருமை மகனார் நபி இஸ்மாயில் தியாகமும் போற்றப்படுகிற நாளாக ஹஜ் பெருநாள் எனப்படும் பக்ரீத் போற்றப்படுகிறது. இந்த பக்ரீத் திருநாளில் இஸ்லாமியர்கள் தங்கள் வீட்டில் ஆடு, மாடு, ஒட்டகம் போன்றவற்றை இறைவனின் பெயரால் பலியிடுகின்றனர். இறைச்சியை ஏழைகளுக்கும் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கும் பகிர்ந்தளித்து இந்த திருநாளை கொண்டாடுகின்றனர். மற்றொரு புதிய தகவலுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி.